கிரிக்கெட் கிரிக்கெட் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து பயங்கர மலரும் நினைவுகள்லாம் வரும். ஆமாம், அந்த கிரிக்கெட்டை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். திஸ் இஸ் கேஷ் ஆன் கேஷ் தாட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நோட்டிஃபை பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். கிரிக்கெட் உருவான கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 16வது நூற்றாண்டில் வந்து ஈஸ்ட் இங்கிலாந்து அந்த இடத்துல வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தது தான் வந்து இந்த கிரிக்கெட் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல 16வது நூற்றாண்டுலேருந்து 17வது நூற்றாண்டு எல்லாமே வந்து வெறும் சின்ன குழந்தைங்க மட்டுமே விளையாடிட்டு இருந்த விளையாட்டை வந்து 18வது நூற்றாண்டில் வந்து இங்கிலாண்டில் பெரியவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 19வது நூற்றாண்டு, 20வது நூற்றாண்டு அண்ட் இப்போது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலகம் பூரா இந்த விளையாட்டு வந்து பெரியவங்களாலேயும் விளையாடப்படுது. கிரிக்கெட் விளையாட்டு பிறந்து வளர்ந்த கதையெல்லாம் பார்த்தோம். நம்மூர் இந்தியாவுக்கு எப்போ கிரிக்கெட் வந்தது, அதோடய வளர்ச்சி எப்படி இருந்தது, அதை பற்றி இப்போ கொஞ்சம் பார்ப்போம். 17வது நூற்றாண்டில் அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு கிரிக்கெட் இந்தியாவுக்கு வந்தது. எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேயர் இந்தியாவுக்கு வந்தப்போ அப்படியே அந்த விளையாட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் இந்தியாவில் எப்போ விளையாடினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1721, அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு கேம் விளையாடிருக்காங்க. அதுக்கப்புறம் 1800ஸில் பார்த்திங்கன்னா பார்சி அந்த இனத்தவர் வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு கிளப்பு இந்தியாவில் வந்து அவங்க தான் ஓப்பன் பண்ணி விளையாட ஆரம்பித்தாங்க. அப்புறம் 1900ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து கிரிக்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்தியன் பிளேயர்ஸ் வந்து போயிட்டு இங்கிலாண்டில் விளையாட ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு ரெண்டு பெரிய பிளேயர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஞ்சித் சிங்ஜி, அதுக்கப்புறம் துலீப் சிங்ஜி. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இந்தியாவிலேருந்து இங்கிலாந்து போய் இங்கிலாந்து கிரிக்கெட் டீமில் வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேரோட பேரில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு ரெண்டு மேஜர் ட்ராஃபி மேட்ச் நடக்குது இப்போது, ரஞ்சித் ட்ராஃபி, துலீப் ட்ராஃபி. இது வந்து அவங்களோட பேரில் தான் நடக்குது இப்போது. 1911 பார்த்திங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலாந்து டூர் போகிறாங்க. போய் அவங்களால வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் டீமோட மேட்ச் விளையாட முடியல, இங்கிலாண்டில் இருக்கிற கவுண்டி டீம்ஸோட மேட்ச் விளையாடுறாங்க. இதுதான் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ட்ரிப்பு. அப்புறம் 1950ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் விக்ட்ரி, டெஸ்ட் மேட்ச் விக்ட்ரி வந்து 1950ஸில் தான் வந்தது. அது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில், நம்ம மெட்ராஸில் வந்து இங்கிலாண்டோட விளையாடுறப்போ 24வது மேட்ச், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு கிடைச்ச டெஸ்ட் விக்ட்ரி. 1970ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பேட்டிங்கில் வந்து கலக்குன்னு கலக்குனது ரெண்டு பேர், அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுனில் கவாஸ்கர், அதுக்கப்புறம் வந்து குண்டப்ப விஸ்வநாத். இவங்க ரெண்டு பேரும் கலக்கு கலக்குன்னு ஒரு சைடில் கலக்கிட்டு இருந்தப்போ இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பின் பவுலர்ஸ் அதே சமயத்தில் வந்து கலக்குனாங்க. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஷன் பேடி, ஏஎஸ் பிரசன்னா, ஸ்ரீனிவாச வெங்கட்ராகவன், பிஎஸ் சந்திரசேகர், இவங்க 4 பேர் தான். அது 1980ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் விக்ட்ரி வந்து கிடச்சிது. கபில் தேவ் தலைமையில் தான் அது நடந்தது. 1983ல் வந்து இங்கிலாண்டில் லாய்ட்ஸ் ஸ்டேடியத்தில் அந்த வெற்றி நமக்கு கிடச்சிது. கபில் தேவ் தான் அதை சாத்தியப்படுத்தின. அண்ட் கவாஸ்கர் வந்து அவர் ஒரு உலக சாதனை பண்ணார், 10,000 ரன் அடித்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் 10,000 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் கபில் தேவ் வந்து பார்த்திங்கன்னா 434 விக்கெட் எடுத்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் தான் ஃபஸ்ட் ஹையஸ்ட் விக்கெட் எடுத்தவர்னு பேர் வாங்கினார். அப்புறம் லேட் 20th செஞ்சுரியில் பார்த்திங்கன்னா இந்தியன் டீமுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய பேர் புகழ்லாம் இல்லை, ஒரு நிறைய ஒரு டார்க்கான பீரியட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அப்போ வந்து அசாருதீன், அஜய் ஜடேஜா அவங்க ரெண்டு பேரும் வந்து கேம்பிளிங்கில் மாட்டி 5 வருஷம் பேன்லாம் ஆனாங்க.
ஸோ உலக லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்து அது ஒரு ஒரு கருப்புள்ளி மாதிரி ஆச்சு. அப்புறம் 21st century வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜான் ரைட் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபாரின் கோச் ஃபார் இந்தியன் டீம், அவரை வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோனி, டெண்டுல்கர் இவங்கெல்லாம் வந்து இந்தியன் டீமை வந்து ஒரு நல்ல இதுக்கு கொண்டு போனாங்க. அண்ட் 2011 இந்தியா திருப்பியும் வந்து ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சுது தோனி தலைமையில். ஸோ இதெல்லாம் வந்து 21st century நடந்தது. அண்டு இப்போ வந்து கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி தலைமையில் வந்து இந்தியா டீம் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கு. கிரிக்கெட் பிறந்த கதை வளர்ந்த கதையெல்லாம் பார்த்தோம், அண்டு இந்தியாவில் வந்து கிரிக்கெட் எப்படி வளர்ந்தது அப்படின்றத பார்த்தோம். இப்போது கிரிக்கெட்டை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் கொஞ்சம் பார்ப்போமா. உலகத்துலேயே வந்து சாக்கர் கேமுக்கு அப்புறமா நிறைய பார்வையாளர்கள் இருக்கிற விளையாட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா கிரிக்கெட் தான். அண்டு ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கேம் எங்கே நடந்தது, யார் விளையாண்டாங்க அப்படின்னு தெரியுமா? யூஎஸும் கனடாவும் இங்கே நியூயார்க்கில் வந்து விளையாடியிருக்காங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கேம். இப்போ அந்த ரெண்டு டீமும் எங்கே இருக்குன்னே தெரில. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரிக்கெட் ஆரம்பித்தப்போ ஒரு ஓவருக்கு வந்து 4x4 பால் தான் இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து 1800s வந்து 5x5 அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1900s தான் வந்து ஒரு ஓவருக்கு 6x6 அப்படின்னு கொண்டு வந்துட்டு இப்போ இன்னும் வந்து ஒரு ஓவருக்கு 6x6 தான் இருக்குது. இது திருப்பியும் எப்போ மாறப்போகுதுன்னு நமக்கு தெரில. இந்தியாவோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் பேர் வந்து CK நாயுடு. இந்தியாவுக்கு நிறைய டெஸ்ட் கிரிக்கெட் வின் பண்ணி கொடுத்த கேப்டன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விராட் கோலி. BCCI அப்படின்றது தான் வந்து இந்தியா கிரிக்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற போர்டோட பேர். அண்ட் அந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற பணக்கார போர்டில் வந்து அதுவும் ஒன்று. 2006 to 2010 வரைக்கும் இருக்கிற டிவி ரைட்ஸை மட்டும் அவங்க வந்து $612 million வந்து விற்றுருக்காங்க. கிரிக்கெட் பிறந்து வளர்ந்த கதை, இந்தியாவில் எப்படி பிறந்து வளர்ந்த கதை, அப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸு எல்லாமே பார்த்துட்டோம். கிரிக்கெட் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷம். அது ஏன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அதை வந்து விளையாடி பார்த்து வளர்ந்துருக்கோம். அண்ட் கிரிக்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஸ்டார்ட் ஆனது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒன் டே மேட்ச் ஆச்சு, இப்போ வந்து T20 மேட்சஸ். ஸோ கிரிக்கெட்டுமே வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. பட் என்ன தான் சொல்லுங்கள், கிரிக்கெட் அப்படின்னா விசில் போடு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். பை.